இன்னைக்கு ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாம் முழுக போகின்ற தோய்ந்து இருக்க போகின்ற சமாதியினுடைய சகஜ சமாதி என்னுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மாவை விஷயமாக உணர முடியாது The self cannot be realized as an objectified issue. அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுடைய விழிப்பு நிலை பூரா வந்து பிரபஞ்சம் வந்து ஒரே ஆப்ஜெக்ட் மயமா இருக்கு பஞ்ச பூதங்கள் எல்லாம் ஆப்ஜெக்ட் மயமா இருக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அத்தனை உண்மைகளும் பார்த்தா அணுத்துகள்கள் அணு அணு துகள்கள் விசைகள் எல்லாம் க்ஷணத்தில் உற்பத்தியாகி இருந்து மறைந்து எனர்ஜியை கொடுத்துட்டு திருப்பி உற்பத்தி ஆகி இப்படியே ஐந்து பூதங்களா இருக்கு ஆகாசம் ஆகாசத்துலேருந்து ஐந்து பூதங்களா இருக்கு இதில் உயிரினங்கள் உயிரினங்களுக்குள்ள நம்ம நேரடியாக நம்ம அறிஞ்சது என்னன்னா ஒரு எறும்புக்கு எறும்புன்னே தெரியாது ஒரு யானைக்கு யானைன்னே தெரியாது ஒரு அமீபாக்கு அமீபா அமீபார்னே தெரியாது ஒரு செல் அபிபா உயிரினம் ஒரு உயிரணு அதுக்கு வந்து தாய் இப்படி இருக்கும்றதே தெரியாது உணர்ச்சி இருந்தாலும் தெரியாது அதற்கு வந்து ஆறாவது அறிவு கொண்ட மனமாக மனத்தில் வந்து நிறைய எண்ணங்கள் வளம் வந்து கொண்டே இருக்கின்றது அவைகளில் நம்ம என்ன பண்றோம் அவ்வளோ வேகமாக வருது அதனுடைய ஸ்பீடு வந்து சொல்லவே முடியாது நம்ம உடனே என்ன எண்ணம் அப்படிலாம் எங்களுக்கு ஒன்றும் ஸ்பீடாக வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் பேக்ரவுண்டு பூரா உடம்பு பூரா ஹீட் எப்படி பரவி இருக்கோ அதை போல வந்து எண்ணங்கள் வந்து விசைகளை போல ஒரு ஃபீல்டு மாதிரி இருந்துட்டு நம் மூலமாக வெளிப்படுகிறது நம்ம மனமாக உள்ளுக்குள்ள விவகரித்து கொண்டே இருக்கிறது அது வந்து விவரி விவகரிக்கும் இடம் வந்து ஆன்மபொருள் விவகரிக்கும் எண்ணங்களும் ஆன்மபொருள் அன்னியுமே இல்லை இருக்க உதாரணம் நான் சொல்லணும்னா ஆன்மாவை விஷயமாக உணர முடியாது விஷயம்னா என்ன அர்த்தம் ஒரு எண்ணம் ஒரு உணர்ச்சியை கொண்ட ஒரு எண்ணச்சூழல் இதை வந்து எண்ணச்சூழலே வந்து ஆல்ரெடி பிக்ஸ்டு ஏன் இருக்கணும் அவைகள் ஏன் பிரபஞ்சம் இருக்கணும் ஏன் நம்ம மனம் பூரா எண்ணெய் எண்ணச்சூழல்கள் வரணும் அந்த எண்ணெய்ச்சூழல்கள் வர்றதுன்னா எல்லாம் ஃபிக்ஸ்டாக இருந்துருக்கு ஃபிக்ஸ்டாக நம்மளுடைய உடவு உடல் அசைவுகள்லேருந்து ரத்த ஓட்டத்திலேருந்து மூச்சுக்காற்றுலேருந்து நம்ம இருக்கிற வசிக்கிற அந்த இடத்துலேருந்து ஆகாயத்திலேருந்து பஞ்சபூதங்கள்லேருந்து எல்லாமுமே விழிப்பு நிலை மனம் பூரா ஃபிக்ஸட் மூமெண்ட்ஸ் பதிவுகளுடைய ஃபிக்ஸட் மூமெண்ட்ஸ் பை மைண்ட் எங்கே எங்கே விவகரிக்கிறது மனசில் தான் அவைகள் எல்லாமே ஜடமாவே இருக்கு ஒரு சூரியனிலிருந்து तोடரந்த, தொடர்ந்து தொடர்ந்துன்னு சொல்ல வேண்டியது தொடர்ந்துன்னு சொல்ல வேண்டாம் எப்பவுமே ஒளி வீசி கொண்டிருக்கிறது எப்பவுமே உஷ்ணத்தை கொடுத்துட்டு இருக்குது இல்லையா அதனுடைய நட்சத்திரம் அதனுடைய தன்மை என்ன உஷ்ணம் ஒளி அது மட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு இப்போ அதுலேருந்து வருகின்ற ஒவ்வொரு துகளும் வந்து தன்னுடைய தாயிடமான பிறப்பிடமான அந்த சூரியனை வந்து சூரியனுக்கு அந்த தன்மை இல்லையே இந்த மாதிரி கொடுத்து கொண்டிருக்கின்றோன்ற எந்த ஒரு உணர்வும் இல்லையே ஸோ இங்கே வந்து எதற்கும் எதுவுமே விஷயமாக தெரியாத அளவுக்கு சுய அறிவுன்றது சுய அறிவு வந்து நம்ம மனத்துக்குள்ள வந்து நான் மூலமாக ஒரு சுய அறிவு வருது அந்த அந்த சுய அறிவும் பொய் அறிவு எந்த சுய அறிவு இப்போ எழுந்த பிறகு யார் எழுந்த பிறகு அந்த கதாபாத்திரங்களாக நம்ம எழுந்துக்கிறோம் எண்ணங்கள் மேலட்டு எழுந்துக்கிறோம் உணர்ச்சிகள் மேலட்டு எழுந்துக்கிறோம் வாழ்க்கையா உணர்ச்சியாக எண்ணங்களில் விவகரிச்சுக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணங்களுக்கு கூட இந்த எண்ணங்களாக உன்னிடம் நாம் பதிந்துள்ளேன் வெளிவந்து கொண்டிருக்கின்றேன் உன்னிடம் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றேன் உன் வார்த்தைகளாக பேசிக்கொண்டிருக்கின்றேன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படின்றதெல்லாம் அந்த எண்ணங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு சுயத்தன்மையும் கிடையாது புரியுதா எப்படி வந்து ஒரு நட்சத்திரம்ன்ற சூரியன்ல இருந்து ஒளி கதிர் வெளிவந்து எல்லா கோள்களுக்கும் பரவுகின்றதோ ஆகாசம் பூரா பரவுகின்றதோ ஒரு ஃபோட்டான் துகள் எப்படி ஒளி ஒளிமயமாக பொழிந்து கொண்டே இருக்கின்றதோ பொழிந்து இருந்து ஒளி கொடுத்து விட்டு மறைந்து திருப்பி போட்டான் தொழாக வந்து கொண்டு இப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம கிட்ட எண்ணங்கள் வந்து வந்துகிட்டே இருக்கு எண்ணங்களால் அது உதிக்கும் எண்ணங்கள் உதிக்கும் உணர்ச்சிகள் உதிக்கும் இடத்த வந்து ஒரு பொருளாக சூரியனிலிருந்து வந்த ஒரு ஒளிக்கிரணம் ஒரு ஒளி கதிர் சூரியனே ஒரு பொருளாக பார்க்க முடியாத அளவுக்கு அது கரைந்து இறந்து போகின்றதோ அதே போல நம்ம எண்ணங்கள் மூலமா ஆன்மீகமா ஆன்மா ஆன்மான்னு சொல்லப்படுற அந்த மெய்ப்பொருளை வந்து விஷயமா மாத்த முடியாது இதுதான் என்னையோட கிரக்ஸ் அப்படின்னா என்ன ஆனா என்ன பண்ணும் நம்ம புத்தி வந்து காத்தால் எழுந்ததிலேந்து இப்படி ஃபிக்ஸட் தாட்ஸ் மூலமாக ஃபிக்சட் உணர்ச்சிகள் மூலமாக நான்களும் உள்ளே இருந்து விவகரித்து கொண்டிருக்கின்றன உலகமும் அதுபோல ஃபிக்ஸட் மூமெண்ட்ஸாக மணி நிமிடங்களும் வினாடிகளும் சூரிய உதயமும் எல்லாம் ஃபிக்சட் மூமெண்ட்ஸாக போயிட்டுருக்கு இவைகளுக்குள்ள வந்து சுயன்ற அறிவு தன்மையே இல்லை ஆன்மா சுய அறிவு கொண்டதே ஆனா ஆன்மாவுக்கு வந்து இந்த மாதிரி சூரிய சந்திரர்களாக ஆகாசமாக பிரபஞ்ச தோற்றமாக நம்முடைய உணர்ச்சிகளாக எண்ணங்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்றோன்றது தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னா அது பூரண அறிவு அந்த பூரண அறிவுன்ற தான் இப்ப நம்ம போக போறோம் அதனுடைய அடிப்படை உண்மை என்ன நம்ம எண்ணத்தினால் எதை உணர முடியாது தோன்றிய எண்ணங்களினால் உணர முடியாது தோன்றிய உணர்ச்சிகளினால் உணர முடியாது உடம்புல செல்லால் கட்டமைக்க கட்டமைக்கப்பட்ட இந்த உடல்ல நானுன்னு ஒரு நினைப்பு மூலமாக தான் உணர்ச்சி இருந்துகிட்டு இருக்கு அந்த நானுன்ற பாபத்தினாலையும் அதை உணர முடியாது ஆனால் இவைகளெல்லாம் பொய்கள் என்று நாம வந்து இப்ப பண்ண போற சமாதியில பார்க்க போறோம் அதுதான் இப்ப கிரக்ஸ் என்ன கரெக்ட் இப்போ இப்ப பண்ண போகிற சமாதியில எண்ணங்கள் வரும் எண்ணங்களுக்கு தகுதியே இல்லை அது உங்க உடம்பு சூழ்ந்து உங்க எண்ணங்களா வருதுன்றதே நீங்கெல்லாம் உங்களுதா மாற்றின்றது அறியாமையினால் மாத்திரிக்கொண்டீர்கள் இங்க என்ன பண்றோம் இப்போ அப்படியே ரிவர்ஸ் ரூட் எடுக்கிறோம் இந்த சமாதியில எல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம் கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் ரூட் என்ன ரிவர்ஸ் ரூட்டு இதுவே வந்து பிக்சடு இது வந்து காமிக்கிறதுக்கு இதுக்கு தகுதி இல்லை உணர்ச்சிகளுக்கு பொருளை ஆன்ம பொருளை விஷயமாக உணர தகுதி இல்லை நான் பாவங்களுக்கு ஆன்ம பொருளை விஷயமாக உணர தகுதி இல்லை ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு அந்த ஆழ்ந்த உறக்கத்துல நாமே இல்லாமல் போய்விடுகிறோம் இந்த மனமே இல்லாமல் போய்விடுகிறது உணர்ச்சிகளே இல்லாமல் போய்விடுகிறது நான் பாவங்களே இல்லாமல் எதுவுமே இல்லை பிரபஞ்சமும் இல்லை மை இருட்டு போல இருக்கு ஆனா மை இருட்டும் மை இருட்டு இல்லை இப்ப நம்ம கண்ண மூடி உட்கார்ந்த பிறகு இந்த உணர்வோட இந்த இந்த பாவங்களோட நம்ம பார்வையை கூர்மையாக பார்க்க ஆரம்பித்தால் என்ன ஆகும் எண்ணங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும் எண்ணங்கள் தளர்ந்து விழுந்து கொண்டே இருக்கும் ஏன்னா அவைகளில் எந்த நானும் இல்லை உணர்ச்சிகளில் எந்த நானும் இல்லை காலத்தில் எந்த நானும் இல்லை உள்ளே எந்த விதமான நானும் இல்லை உணர்ச்சியும் இல்லை அறிவும் இல்லை எல்லாம் ஃபிக்சட் மூமெண்ட்ஸ் வந்து பிரபஞ்சத்தோடு சேர்ந்து வருது சூரியன் இந்த ஒம்பது கோள்களுக்கும் பதினோரு கோள்களுக்கும் மையத்தில் இருந்து கொண்டு இருப்பது போல எல்லா இடத்தையும் ஒளியை பாய்ச்சிக்கிட்டே இருக்குல்ல எல்லா ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே இருக்குல்ல ஸோ ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து சூரியனுடைய உஷ்ணத்தாலையும் ஒளியாலையும் தொடர்ந்து மழை போல ஒளிமழை உஷ்ணமழை போல பொழியப்படுகிறது இல்ல அதை போல ஆன்ம பொருள் தனி வடிவமற்று தனி குறிப்பிட்ட நம்மளுடைய எண்ணமாக இல்லாமல் உணர்ச்சியாக இல்லாமல் அது அதுவாகவே இருந்து கொண்டு நம்முடைய மூன்று நிலைகளும் அதில் மாறி மாறி தோன்றி மறைந்து கொண்டே இருக்கின்றது அந்த தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்ற உண்மையே நம்ம சமாதியில இரு சமாதியில ஆழ்ந்து தானே அந்த உண்மை தானா வெளில வரும் இவைகள் அடங்கி அது தானாக வெளிவரும் அதை தான் இன்னைக்கு பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் மூன்று நிலைகள்லையும் எண்ண நிலைகள்ல உடல் உணர்ச்சி நிலைகள்ல அப்புறம் நான் பாவ நிலைகள்ல எதுலையுமே எல்லாம் பிக்ஸட் அவைகள் சுரூபம் அன்று சுரூபம் இந்த மாதிரி உணர்ச்சியா நான் பாவமா வராது உணர்ச்சியாக வராது வரவேண்டிய அவசியம் இல்லை அதுவே சூரியனை போன்று எல்லா கிரணங்களாகவும் எல்லா உஷ்ணமாகவும் எல்லா கொள்களையும் வியாபித்திருக்கா போல நீங்கள் அண்ட பேரண்டங்களாக நிற்கிறதே வந்து ஒரே ஒரு பேரறிவு ஒரே ஒரு பேரிருப்பு ஒரே ஒரு பேருணர்வு அது வந்து நம்ம கிட்ட தான் மனிதன்கிட்ட தான் வந்து அவன் தான் இந்த மாதிரி உணர்த்தப்பட்டு பார்க்க முடியும் அதை தான் இப்போ நான் உங்களுக்கு உணர்த்தியிருக்கேன் நீங்கள் மூன்று லெவல்லையும் அதாவது எண்ணெய் லெவல்லையும் உணர்ச்சிகள் லெவல்லையும் நான்பாவ லெவல்லையும் உள்ளுக்குள்ள கம்ப்ளீட்டாக வந்து அதை விஷயமாக பிடிக்க முடியாதுன்றத மூன்று லெவல்களுக்கும் நீங்களே பார்த்து அனுபவித்து உணர்த்தணும் இதுதான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறது இதை பண்ணுங்க உலகத்தில் இருக்கிற வியூவர்ஸ் அத்தனை பேரும் இந்த வீடியோ மூலமாக செய்ய போகின்றீர்கள் ஃபஸ்ட்டு ஒரு தகுந்த இடத்தை சேஃப்டியாக தேர்ந்தெடுத்து உட்கார்ந்து கொள்ளுங்கள் பொதுக சாச்சிட்டு கூட உட்காரலாம் தலை மாத்திரம் சாதிக்க சா சாய்க்காதீர்கள் அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் வாகனங்களில் போகும்போதெல்லாம் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்புறம் எந்த விதமான உதவிகளும் அதாவது மூச்சை பார்க்கறது ஒளியை பார்க்கறது அப்புறம் கண்களெல்லாம் சுருகிக்கிறது எதுவுமே கிடையாது கண்களை மூடின உடனேயே இவைகள் தான் நாம அங்கே உணர்ச்சி மயமாக இருக்க போகின்றோம் எண்ணமயமாக இருக்க போகின்றோம் உணர்ச்சி மயமாக இருக்க போகின்றோம் பாவங்களாக இருக்க போகின்றோம் அவைகளெலாம் வந்து எல்லாம் ஃபிக்ஸட் மூமெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபிக்ஸட் மூமெண்ட்ஸ் பிரபஞ்சமே ஃபிக்ஸட் மூமெண்ட்ஸ் அதில் ஒரு சுய அறிவு கிடையாது ஆப்ஜெக்ட்ஸில் எதுவும் சுய அறிவு கிடையாது ஒரே சப்ஜெக்டு அது ஆன்மா அதை நீங்கள் பண்ண போகிறீங்க கண்களை திறக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நானே கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணால் போகிறோம் அதை பற்றி இதனுடைய சயின்ஸை பற்றி பின்னாடி பார்ப்போம் இதை பற்றி எந்த விதமான கமெண்ட்ஸும் கொடுக்காமல் இதுக்குள்ளே ஆழ்ந்து விடுங்கள் ஆரம்பியுங்கள் எப்பொழுது கண்களை மூடிய வச்சுக்கோங்க உடனடியாக எப்பவுமே திறக்கக்கூடாது ஏன்னா சமாதி அப்படின்னாலே வந்து உள்ள வந்து தனித்து ஒரு சுய அறிவு கொண்ட ஒருவரும் இல்லாத ஒரு உயிராக கூட நம்ம அங்கே இல்லை எதுவாகவும் இல்லை வெறும் உணர்வு தான் தானாகவே அங்கே இருக்கும் நிலைதான் சமாதி அதை தான் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க அதனால் வந்து அந்த ஜெர்க்கு வரக்கூடாது அதனால் கண்களை மூடிய வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து சுவாசங்கள் எடுங்க டீப்பாக ஆழ்ந்து உணர்ந்து கவனித்து எடுங்க அதற்கப்புறம் உங்களுடைய உள்ளங்கைகளால் முகத்தை அப் பண்ணிக்கோங்க தேய்த்து விட்டுக்கொள்ளுங்கள் அதற்கப்புறம் அதே உள்ளங்கைகளால் இரண்டு கண்கள் மேலும் வைத்துக்கொண்டு அந்த உள்ளங்கைகளுக்கு உள்ளேயே கண்களை திறந்து அதற்கப்புறம் புற உலக வெளிச்சத்திற்கு வாருங்கள் ஆன்மாவை விஷயமாக உணர முடியாது த செல்ஃப் கே நாட் பி ரியலைஸ்ட் ஆஸ் அண்ட் ஆப்ஜெக்டிஃபைடு இஷ்யூ இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் தான் பிரபஞ்சமே ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளுடைய உயிரையும் சேர்த்து எப்படி இவ்வளோ திட்டவட்டமாக உரைக்க முடிகிறது சொல்ல முடிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிரினுடைய பிரஜையை கூட உணர்வதற்கு உணர்ச்சிமயமான நான் பாவம் கொண்ட மனம் வேண்டும் அது ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதில்லை அவ்வளவுதான் ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி ஒரு சடலம் போல ஒரு பிணம் போல போட்டுவிட்டு நான் தனது சகாக்களுடன் நான் பாவம் தனது சகாவான மனம் உணர்ச்சிகள் கொண்ட புத்தி இரட்டை உணர்ச்சிகள் கொண்ட புத்தி இது மொத்தத்தோடையும் அப்படியே கிளம்பி போயிடுறது தூக்கத்தில் இறப்பு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை இறப்பில் அதாவது பௌதீக உயிர் போகிறதே தவிர டொண்ட்டி ஃபோர் பை செவன் சிசிடிவி கேமரா போல் நான் பாவம் ஆன்ம பொருளையே அறியாது தெரியாது உணராது தனித்து இங்க வந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றது மனிதர்களிடம் ஆன்ம ஞானமும் இல்லாமல் போயிடுச்சு ஆன்ம ஞானம் என்ன அறியாமை நானுக்கு ஒன்றும் தெரியாது போதாததற்கு இங்கே வேற வந்து நான் பாவத்தை பத்தியே பேசாமல் மனத்தை பத்தியே பேசாமல் இரட்டை உணர்ச்சிகளை பத்தியே பேசாமல் என்னவோ விழிப்பு நிலையில் ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி நடந்துட்டு இருக்கு பிரபஞ்சமே இன்க்ளூடிங் நம்ம உயிர் நம்ம உயிரினுடைய பிரஜை ஆழ்ந்த உறக்கத்தில் ஏன் இல்லை அது பிறந்தவனாக கூட ஏன் இல்லை அப்படின்னா எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் மையமாக சுட்டறிவு பதிவுகளாக சிசிடிவி கேமரா டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இருந்தால் போல ஆழ்ந்த உறக்கத்தை எல்லாம் மறைந்திருந்து பதிந்து அந்த பதிந்த பதிவுகளினுடைய வாசனை வேகத்துக்கு ஏற்றார் போல ஐந்து கோஷங்களாக அதாவது அன்னமய கோஷமா உடலை படைக்குது அதுக்கு பின்னாடி பிராணமய கோஷமா அந்த அன்னமய கோஷத்துல எல்லா ஏக்கங்களையும் ஏக்குவிக்கிறது அதற்கு பின்னால் மனோமய கோஷமாக எண்ணமயமாக தான் பதிந்தவைகளில் விழிப்பு நிலையில எப்போ முழிச்சுக்கிறோமோ விழித்து கொள்கிறோமோ அதுல இருந்து கடைசி எண்ணம் மறைகிற வரைக்கும் மனத்தினோட ஆட்டம் தான் மனம்தான் கண்கள் மூலமாக காட்சிகளை காண்கிறது உங்களோட முகத்தை கூட உங்க கண்கள் காட்ட முடியாது எங்க காட்ட முடியும் இதே கண்களோட உங்க நீங்க நடந்து போய் நிலை கண்ணாடி முன்னாடி நின்றாதான் நிலை கண்ணாடியில ஒரு பிரதிபிம்பம் தெரியும் அது உண்மையில் நீங்கள் அல்ல அப்படின்னா அந்த நிலை கண்ணாடியில் பார்க்குற பிரதிபிம்பம் போல ஒரு உணர்ச்சியில் நம்ம பதிஞ்சு கிடக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் பதிஞ்சு கிடக்கும் அந்த அந்த நிலை கண்ணாடியில் பதிஞ்சா போல பதிஞ்ச பதிவு தான் நான் பாவத்தினால நடந்துகிட்டு இருக்கு அது பேர் தான் அகந்தை இந்த உண்மையை கண்டுபிடித்தவர் தான் ரமண மகரிஷி இது வந்து ஒரு விஞ்ஞானம் இப்போ இந்த விஞ்ஞானத்துல இன்னைக்கு நீங்க பண்ணது என்ன எப்படி கண்ணு இப்படி திருப்பி எதிர்க்க வந்து இப்படி வந்து தண்ணியை பார்க்க முடியாதோ எண்ணம் இந்த பக்கம் வந்து கண்ணாக மாறி இப்படி காட்ட முடியாதோ உணர்ச்சி தனியாக உங்கள் உடலை விட்டு வெளியில் வந்து உங்களை என்ன இப்படி வந்து நீ கோபப்படுறியே அப்படின்னு காட்ட முடியாதோ நான் பாவம் உங்களை விட்டு உங்கள் அஞ்சு கோஷங்களை விட்டு பிரிஞ்சு வெளியில் வந்து நின்று காட்ட முடியாதோ அந்த மாதிரி எல்லாமுமே அந்நியப்பட்டு அறியாமையினால் அந்நியப்பட்டு இருக்கிறோம் ஆக்சுவலாக ஆன்மா கன்னியமாக அஞ்சு கோஷங்களும் இல்லை ஆழ்ந்த உறக்கமும் இல்லை விழிப்பு நிலைகளும் இல்லை எதுவும் இல்லை அது ஒன்றே சுய அறிவு கொண்ட பேரறிவு சுய உணர்வு கொண்ட பேருணர்வு சுய இருப்பு கொண்ட பேரிருப்பு அது வந்து எப்படி இருக்கும் ஆழ்ந்த உறக்கம் போல தான் இருக்கும் அதனால தான் அது வந்து உங்களுடைய எண்ணமாக கான்செப்டாக உங்களுக்கே வந்து எவ்வளோ தியானம் நீங்கள் பண்ணாலும் அந்த தியானத்தில் உங்கள் காட்சி ரூபமா அது வராது சமாதியிலையும் அது வராது அப்படின்னா சமாதியில் நம்ம என்ன பழகிறோம்னா இந்த உண்மைகள் இப்போ நம்ம பார்த்த உண்மைகள் என்ன எவ்ரி திங் இஸ் அன் ஆப்ஜெக்ட் இன்க்ளூடிங் த பிசிக்கல் லைஃப் இன் அவர் ஃபிசிக்கல் பாடி அந்த பிசிக்கல் லைஃபுக்கு இருப்பே இல்லை அது உணர்ச்சி மயமா இருக்கிற தன்மைக்கு அது உடம்பை எடுத்துக்கிறது அதுதான் பேர் பிறவி ஆன்ம பொருளினுடைய அறிவு பிரபாவம் பேரறிவு பிரபாவம் வந்து தொடர்ந்து எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையும் விசைகள்லேந்து பிளாக் மேட்டர் பிளாக் எனர்ஜின்னு இன்னும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட பார்க்கவே முடியாது காணவே முடியாது இந்த பிரபஞ்சத்தில் அப்பேற்பட்டது முதற்கொண்டு கொண்டு ஆன்ம பொருளில் இருந்து கொண்டு அந்நியமே கிடையாதுங்க அப்படி இருந்துன்னு இருக்கு எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் அதனால நீங்க இப்ப பண்ண இது என்ன கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கே வந்து புலப்பட்டிருக்கும் எண்ணங்கள் வந்து உங்களிலிருந்து உற்பத்தி ஆகிறது அதாவது ஆன்மாவிலிருந்து உற்பத்தி ஆகிறது வெளிப்படுகிறது உங்களை அசைத்து விட்டு செல்கிறது உங்களை என்ன என்ன திருப்பி ஆக்சுவலா வந்து உங்களுடைய ஆன்மா இப்ப எப்படி இருக்கு உடல் உணர்ச்சிகளாக இருக்குது உடல் உணர்ச்சிகளை ஆட்டி விட்டு செல்கிறது ஒண்ணு பத்தி நினைச்சு கவலைப்படுறீங்க இல்லாட்டி எதிர்காலத்தை நினைச்சு ஏதோ நம்பிக்கை கொள்ளலாமான்னு பாக்குறீங்க இல்லாட்டி நடப்பு நிகழ்காலத்தில் வந்து கர்மங்களில் ஈடுபட்டு எதையாவது இந்த இவனை எவ எவனாகவோ மாற்றுவதற்கோ எதுவாகவோ மாற்றுவதற்கோ முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் இந்த முயற்சிப்பவன் யாருன்னு தெரியாது விழிப்பு நிலையில் விழிப்பு நிலையாக எழுவதே இந்த மூன்று மூன்று தன்மைகள் தான் ஸோ இது வந்து எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் பிரபஞ்சமே ஆப்ஜெக்ட் இதில் காண்பவனும் ஆப்ஜெக்டு கேட்பவனும் ஆப்ஜெக்டு உணர்பவனும் ஆப்ஜெக்ட் எல்லாமே ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டுக்கு உணர்த்ததுக்கு நம்ம பண்ணலை ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அவைகளுக்கு இருப்பே இல்லை எங்கெல்லாம் சுய அறிவு இல்லையோ பேரறிவு இல்லையோ பேரறிவினுடைய புள்ளி இல்லையோ அதை உணரப்படவில்லையோ அங்கெல்லாம் அவைகள் ஜடப்பொருட்கள் பொய்மைகள் பிரபஞ்சமே பொய்ன்னும்போது நாமும் அதுதான் இதை தான் நீங்கள் பண்ணீங்க இதனுடைய விஞ்ஞான விளக்கம் இது நீங்கள் வந்து இதை வந்து அடிக்கடி பண்ணலாம் இந்த இடையில் வந்து இந்த வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கும் நானும் உங்களோட சேர்ந்து பண்ணியிருக்கேன் அதுவும் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படியே தொடர்ந்து போடுங்க கரெக்டாக ஒன் ஹவரில் இது முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த ஸ்லைடை முடிச்சுட்டு நம்ம திருப்பி நாளைக்கு இன்னொரு சகஜ சமாதியில் சந்திப்போம் இதை எத்தனை முறை வேணால் பண்ணலாம் சேஃப்டியான இடம் மொத்தம் தெரிஞ்செடுத்துக்கணும் அவ்வளவே நல்லது நாளை சந்திப்போம்